எல்லாருக்கும் வணக்கம். ஞான வெளிச்சர் சார், அப்புறம் டிகே சார், ஹோல் டெக்னீஷியன் எல்லாருக்கும் வணக்கம். அஸ்டண்டேட்டர்ஸ், ஹார்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். திருப்பியும் ஞான வெளிச்சர் சாருக்கும் டிகே அண்ணனுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. படம் ரொம்ப அழகாக வந்திருக்கு, எல்லாம் பார்த்துருப்பீங்க. நிறைய பேச வரல, எல்லாமே அண்ணா ரவி என்ன பேசிட்டாரு. படம் சூப்பராக வந்திருக்கு, ரொம்ப தேங்க்ஸ். வெற்றி பெற வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். அபிஷேக் சொன்ன மாதிரி டெஃபினட்டாக எல்லாருக்கும் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபிலிமில் நம்மளோட டேலண்ட்டை காட்ட முடியுமா அப்படின்னு ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கும். ஸோ டிகே இஸ் அ வெரி வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட், வி கோ பேக் அ லாங் வே. ஸோ அவர் இந்த ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு வந்தார். எடுத்துகிட்டு வரும்போதே வி நியூ தட் ஓகே, இது கரெக்டாக பண்ணால் நம்மளுக்கு டெஃபினட்டாக நல்ல பேர் வரும் அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. ஒன்று ஒன்றா வந்து ரொம்ப எல்லாமே கரெக்டாக பிளேஸ் ஆச்சு. டிகே ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் சொன்னார், அப்புறம் ஞானவேல் சார் தான் ப்ராஜெக்ட் அசம்பிள் பண்ணுறாருன்னு தெரிஞ்சவுடனே ஓகே, நவ் வி ஆர் சேஃப் அப்படின்னு ஒரு விஷயம் தோணுச்சு. ஸோ தேங்க்ஸ் லாட் ஞானவேல் சார். அண்ட் காஸ்ட் எல்லாமே நான் படம் பார்த்துட்டேன் ஆப்வியஸ்லி, ஸோ எனக்கு தெரியும் எவ்வளோ எக்ஸ்ட்ராடனரி எல்லாரும் நடிச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அண்ட் இவ்வளோ கேரக்டர்ஸை வச்சு இப்படி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறது வந்து நாட் ஈஸி, அது டிகே வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்ட் எல்லாருமும் அவங்க ரோலில் கலக்கியிருக்காங்க. அண்ட் ரொம்ப எக்ஸைட்டிங்கான டேஸ் தான் வி ஆர் ஐ எம் எக்ஸ்பீரியன்ஸிங் ரைட் நோ. அந்த ஹாரர் சீன்ஸ்லாம் பண்ணும்போது இந்த நைட்டு லைட்டாக பயமாக இருக்குது, ஸோ டே டைமில் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஐ எம் ஷுர் யூ ஆல் லவ் இட். படம் நல்லா வரத்துக்கு உங்கள் சப்போர்ட் தேவை, கீப் சப்போர்ட்டிங் அஸ், தேங்க்ஸ்.